வணக்கம். இப்போ நாம் இந்த வீடியோவில் நிஃப்டிக்குரிய இன்ட்ராடே பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது இந்த ரேஞ்சஸ் தெரிஞ்சுக்கிற மூலிமா உங்களால் ஓனாக ட்ரேடிங் பண்ண முடியும். அதை வச்சு நீங்களே வந்து பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் மேலே இருக்கா கீழே இருக்கா அப்படின்றதுக்குரிய ஒரு பேசிக்கான ஐடியா கிடைக்கும். அதை வச்சு நீங்களே வந்து ஓனாக ட்ரேடிங் பண்ணலாம். அதுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சேனலுக்கு புதுசாக வர்றவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. ரிங் பெல் செலக்ட் பண்ணுற மூலிமா உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலினுடைய ஹோம் பேஜை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் நிறையா வீடியோஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். அது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி ஓரியன்டாகவும் இண்டிகேட்டர்ஸ் ஓரியன்டாகவும் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் ப்ளேலிஸ்ட்டில். நீங்கள் ப்ளேலிஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீடியோஸ் கண்டினியூஸாக ப்ளே ஆகும். அது பார்க்குற மூலிமா உங்களுக்கு நாலேஜ் வந்து கெயின் பண்ணிக்கலாம். இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கைடன்ஸ் வந்து கிடைக்கும். நீங்கள் டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அந்த மாதிரி நினச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த லிங்க் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து ஒரு கண்டினியூஸ் டவுனில் வந்து போய்கிட்டே இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி டவுன் சொல்லலாம், பட் ஆனால் மார்க்கெட் வந்து இன்ட்ராடேயில் வியூவில் பார்க்கும்போது நல்ல ஒரு பாசிட்டிவ் பயாஸில் தான் இருந்துச்சு. லைக் ஓப்பனிங்கில் ஒரு 289 அந்த மாதிரி ரேஞ்சில் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 300 ரேஞ்ச் பிரேக் அவுட் கொடுத்துச்சு. 300 ரேஞ்ச் பிரேக் அவுட் கொடுத்தோன்னா நல்ல ஒரு பாசிட்டிவில் 360 வரைக்கும் போச்சு. ஒரு 60 பாயிண்ட் நல்ல ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட் கொடுத்து மார்க்கெட் ரொம்ப நேரமாக ஸ்டேபிளாக மேலே தான் இருந்துச்சு. கொஞ்சம் இந்த 360 ரேஞ்ச் டச் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு 11:00 அதுக்கப்புறமா தான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டவுனாக வந்து கீழே வந்துச்சு. என்னதான் டவுன் வந்தாலும் இன்றைக்கி பெரிய டவுன் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் ஓப்பனிங்கில் நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் கொடுத்தது வந்து ஃபுல்லாக எரோட் ஆயிடுச்சு. இது மோரோவர் இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ்பெரியன்றனால நல்ல ஒரு வால்டைல் மூவ்மெண்ட்டும் இருந்துச்சு. அதே சமயத்தில் ஷார்ட் டேர்மில் ரொம்ப நாளாக செல் பண்ணி ஹோல்டு பண்ணவங்க எல்லோரும் இன்றைக்கி ப்ராஃபிட் புக்கிங் பண்ண மாதிரியும் இருந்துச்சு. ஸோ ஷார்ட் ரன் போனவங்க நிறைய பேர் இன்றைக்கி ப்ராஃபிட் புக் பண்ணதுனாலையா என்னென்னு தெரியல, நிறையா மார்க்கெட் வந்து ரொம்ப ரைசிங்கில் போய்கிட்டு இருந்துச்சு. பட் ஆனால் ஒரு சின்ன கரெக்ஷன் மாதிரி போயிட்டு ரிட்டர்ன் வந்துருச்சு. அதனால் மார்க்கெட் வந்து ஃபினிஷிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேரிஷ் கேண்டில் தான் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூஸ் டவுனில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இப்போ மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 252 ரேஞ்சில் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. இது பார்த்தீங்க அப்படின்னா இன்னமும் வந்து மார்க்கெட் ஒரு விஷயத்தை இண்டிகேட் பண்ணுது, 360 ஒரு மேஜரான ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகிக்கிட்டு இருக்கு. அதாவது 360 ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து எப்போ பிரேக் அவுட் நடக்குதோ அப்போ தான் வந்து 400 போக முடியும். அப்போ தான் வந்து 400 பிரேக் அவுட் நடந்தால் தான் அடுத்தடுத்து போக முடியும். ஸோ இப்போதைக்கு இருக்க ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸ் வந்து 360 ரேஞ்சில் இருக்குது. பட் பிஃபோர் தட் மார்க்கெட் இன்னும் 300 ரேஞ்சையும் வந்து பிரேக் அவுட் பண்ணலை. ஸோ 300 ரேஞ்சை வந்து எப்போ பிரேக் அவுட் பண்ணுதோ அப்போ தான் வந்து அடுத்த பாசிட்டிவ் பயாஸ்க்கு மார்க்கெட்டால் போக முடியும். இன்றைக்கி மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ரிலையன்ஸ்லாம் வந்து செம்மஸ்ட் டவுனில் போச்சு. இதனாலலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் போகிறதுக்கு முன்னாடி ரிலையன்ஸ்லாம் டவுன் போக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதெல்லாம் நெகட்டிவ்னஸ்ஸை ஆல்ரெடி இண்டிகேட் பண்ணிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக. ஸ்டாக்ஸும் ஒன்று ரெண்டு மூமெண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஓப்பனிங்கில் அப் போனாலும் அப்புறம் டவுன் வர ஆரம்பித்ததெல்லாம் இண்டிகேட் பண்ணிடுச்சு ஆல்ரெடியே மார்க்கெட் கீழே போகிறதுக்கு முன்னாடி. அப்புறம் மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் வந்துருச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ 250 ரேஞ்சில் இருக்குது. இப்போ உங்களுக்கு அப்சைடு வந்து ஃபஸ்ட்டு ஒரு பிரேக் அவுட்டாக பார்க்க போகிறது வந்து 11,300 ரேஞ்ச் தான். ஸோ இந்த 11,300 ரேஞ்ச் இந்த ரேஞ்ச் வந்து ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணிடுச்சு. இன்றைக்குமே கூட இந்த ரேஞ்சு கீழே வந்ததுக்கப்புறம் தான் மார்க்கெட்டே டவுன் வந்துச்சு. ஸோ இந்த ரேஞ்சுக்கு மேலே நாளைக்கு பிரேக் அவுட் ஆகி ட்ரேடிங் நடந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு பாசிட்டிவ் வந்து எதுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்போதைக்கு நீங்கள் பை பண்ணிங்க அப்படின்னா நிஃப்டியை வந்து ஒரு பாசிட்டிவ் சைடில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் டுமாரோ இஸ் ஃப்ரைடே, மேக்ஸிமம் வந்து ப்ராஃபிட் புக்கிங் நடக்கிறக்குரிய சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. நிறைய பேர் வந்து செல் போடணுவாங்க அந்த மாதிரி சான்சஸும் இருக்குது. பட் ஆனால் ரொம்ப நாளாக ஷார்ட் டேர்ம் ட்ரெண்டில் இருக்கிறனால மேலே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்டேஷனும் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நாளைக்கு ஒரு டவுன் ட்ரெண்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரேக் அவுட்டுக்கு வந்து 230 ரேஞ்ச் இருக்கும். இந்த 230-220 இந்த 230-220 இந்த ரேஞ்ச் வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுத்து வந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் கீழே போகக்கூடிய சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் நாளைக்கு அந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் நீங்கள் செல்லிங் போயிட்டு நிஃப்டியை வந்து ஒரு டவுன் சைடு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது நீங்கள் ஸ்டாக்ஸ் நிஃப்டி ஸ்டாக்ஸ்லேயும் கூட டவுன் சைடு வந்து போகலாம். அது கீழே போகிற ஸ்டாக்ஸ்லேயும் எடுத்து இந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் மார்க்கெட்டே பிரேக் அவுட் ஆகுங்கையில் நம்மளுடைய அதனுடைய ஸ்டாக்ஸும் வந்து கொஞ்சம் டவுன் வரக்கூடிய சான்சஸும் வந்து இருக்குது. ஓகேங்களா? இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் லட்டி கான்டாக்ட் பண்ணுங்கள். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்கை கொடுத்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ஃபியூச்சரில் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. நன்றி.